அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிஃபா சமையல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் உடனடியாக வந்து உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து லேடிஸ் ஃபிங்கர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் வச்சு வந்து இன்றைக்கி வந்து ஒரு புளிக்குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி புளிக்குழம்புகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடலெண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயில் வந்து பொதுவாக வந்து நிறைய வந்து வளவளப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயில். அது வந்து சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அந்த வளவளப்பு தன்மை வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து அந்த வளவளப்பு தன்மைக்கு வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அதனால் வந்து லைட்டாக வந்து ஆயிலில் வந்து இதை டாப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து இதை டாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, வெண்டைக்காய் வந்து அந்த சைடு வதங்கிட்டுருக்குது. வதங்கிட்டு இருக்கும் போது வந்து நான் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். புளி தண்ணியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு வந்து குழம்பு தாளிச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றினாவே போதும். ஆயிலும் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறோம். வெந்தயம் வந்து வெடித்தோடனே வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூடு, அது போட்டுக்கலாம். அது முடிஞ்சோடனே வந்து டக்குன்னு வந்து சீரகமாக ஆட் பண்ணி வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து வந்து நம்ம வந்து அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சீரகமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துங்க. இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து பச்சை கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பூள் வந்து வெண்டைக்காய் குழம்புல வந்து வெள்ளைப்பூள் சேர்க்கறது வந்து ரொம்பவுமே ஸ்மெல் வந்து சூப்பராக புளிக்குழம்பு வந்து தூக்கி கொடுக்கும். இது வதங்கிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக வந்து ஒரு முறை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, இப்போ வெங்காயம் எல்லாம் மூணு அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹாஃப் மினிட் போகிற வழி வதக்கி, இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் மினிட் போகிற வழி லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான வந்து காரப்பொடி இருக்கு இல்லையா மசாலா பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காரத்துக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த முறையில் வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வெஜ்ஜீஸ் வந்து வதங்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு புளிக்கரைசல், அந்த புளிக்கரைசலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாரை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து அது பாட்டுக்கு அது கொதிக்கட்டும். கொதிக்கும் போது வந்து நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா ஆயிலு, அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம வெண்டைக்காய் வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஊற்றிருக்க ஆயிலெலாம் சைடில் பிரிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. ஐ ஹோப் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் சஜஷன்ஸை வந்து உங்கள் சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த ரெசிபியோட இந்த வீடியோ வந்து முடியுது. வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் சரிப்பா சமையல். பாய்.